ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சிகரமான புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டின் புதிய உதயத்தில் நமது அனைவரின் வாழ்விலும் அமைதி முன்னேற்றம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் எழுச்சி புத்துயிர் பெறட்டும் என குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு தினத்தில் நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் புதிய தொடக்கங்களுக்கான நேரம் புத்தாண்டு எனவும் வாழ்க்கையில் புதிய லட்சியங்களையும் தீர்மானங்களையும் ஏற்படுத்துவதற்கான நேரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புத்தாண்டு நமது வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ்நாட்டில் வசிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு தமது புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் மக்கள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்வுடனும் வாழும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமையட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாடு புதுச்சேரி தெலுங்கானா மக்களுக்கு தமது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் ஆண்டில் புதிய இலக்குகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இனிமை சூழ்ந்து இன்னல் அகன்று அனைத்து மக்களும் நலமும் வளமும் பெற்றிட நம்பிக்கையுடன் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் செழித்திடவும் உலகில் வாழும் மக்கள் பேரிடரை கடந்து நலம் பெற்றிடவும் விளைகிறேன் என தெரிவித்துள்ளார் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு இடையே புத்தாண்டை உலகம் முழுவதும் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் சென்னை கடற்கரையில் நள்ளிரவு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அது வெறிச்சோடி காணப்பட்டது மற்ற இடங்களில் மக்கள் பட்டாசு வெடித்து புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்